ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நாம் சிம்பதி எம்பதி இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உடைய வார்த்தைகள் தான், ஆனால் அதில் ஒரு சாலிடான டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதான் என்னன்னு பார்க்க போகிறோம். சிம்பதினா அனுதாபம் அப்படி தான். இப்போ ஃபீலிங் ஆஃப் பிட்டி, பிட்டினா அனுதாபம், ஒரு பரிதாப உணர்வு வர்றது, அதுதான் சிம்பதினா ஃபீலிங் ஆஃப் பிட்டி. எம்பதி அப்படிங்கிறது எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங் ஆஃப் சம்மன் எல்ஸ், மற்றவர்களுடைய இன்னொருவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லாமே ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட இது தான், ஆனால் சிம்பதிங்கிறது அந்த அனுதாப உணர்வு, பரிதாப உணர்வு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இது பண்ணலான்னா, இப்போ உங்கள் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் லாஸ்ட் ஹிஸ் ஜாப், உங்களுடைய நண்பர் வந்து ஒரு அவனுடைய வேலையை இழந்து விட்டான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு அதை ஒரு அதுக்காக அனுதாபப்படுவோம், ஐயோ பாவம், சாரி, ஐ ஃபீல் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம வேலைக்கு அதை கடந்து போயிடுறோம். இது வந்து சிம்பதிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும், ஒரு மேலோட்டமாக நம்ம ஒருவருடைய நிலைக்காக பரிதாபப்படுறோம், பரிதாபப்பட்டுக்கிட்டு நம்ம வேலைக்கு அதை கடந்து போயிடுறோம், மற்ற வேலைகளை நம்ம சகஜமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் எம்பதிங்கிறது அது மேலோட்டமாக இல்லை, அதுக்கு ஒரு டீப்பர் ஃபீலிங் இருக்குது. அதில் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது. இப்போ வேலை போயிட்டு நண்பனுக்கு, அப்போது நம்ம அவன் எப்படி உணர்றாங்கிறதையே நாம் உணர்றது. அவன் இப்போ என்ன பண்ணுவான், அவன் அடுத்தது பணம் இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அவன் மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், மனசில் அவனுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அப்போ அது போய் ஆறுதலாக கொஞ்சம் சொல்கிறது, அவன் தோளை தட்டி கொடுக்கறது, அவனோட இருந்து அவனுடைய கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கெடுக்கிறது, அவர் ஆறுதல் சொல்கிறது, நிறைய ஆலோசனைகள் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுறது. இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இது கொஞ்சம் டீப்பரான மீனிங் உள்ளது. இப்போ சிம்பதிங்கிறது மேலோட்டமான ஒரு பரிதாப உணர்வு, எம்பதிங்கிறது மற்றவர்களுடைய கஷ்டத்தில் இருக்கும் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறமை. இது கொஞ்சம் டீப்பரான மீனிங். இதுதான் இதில் உள்ள அடிப்படையான மிகவும் சாலிடான ஒரு டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சி யூ, பை.